இந்த அக்டோபர் 27 ஆம் தேதி தான் தாவிகாவோட மாநாடு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் சரியான சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்திய விமானப்படையால் வந்து மெரினால் கடற்கரையில் வந்து சாகச நிகழ்ச்சிகள் நடந்திருந்தது. அந்த நிகழ்ச்சிகளில் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து கூடியிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இது வந்து விஜய் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கிறது. அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பொது அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சொல்லியிருந்தனர், தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். இப்படி மக்கள் அதிக அளவில் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறன்பட செயல்படுத்துவதில் இனிவரும் காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. முதல் முறையாக திமுக அரசை எதிர்த்து பேசியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மக்களுக்கான பிரச்சனை அது, கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இணைஞ்சிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதில் 5 பேர் உயிரிழந்திருக்காங்கன்ற, அதுவும் 32 வயதான கார்த்திகேயன் அப்படின்றவர்கள் உயிரிழந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. 32 வயசு சாகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு, அவருக்கு 2.5 வயசு குழந்தை இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது. எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து திமுக அரசு இப்படி செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முதல் முறையாக இதை வாயை திறந்து சொன்னது வந்து பயங்கரமாக இருக்கு. ஸோ வந்து விஜய் அவர்கள் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இவ்வளோ வருஷமாக வந்து விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லிட்டு இருந்தார், ஆனால் முதல் முறையாக விஜய் அவர்கள் வந்து இல்லைனா ஒரு விஷயம் சொல்லுவார், பட் முதல் முறையாக திமுக அரசு எதிர்த்து பேசியிருக்காரு விஜய், மக்களுக்காக நின்றுருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.